ஜெயா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், தானத்திலே சிறந்த தானம் எது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இந்த டாப்பிக்கில் வந்து நிறைய பேர் சொல்லுவா, ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமான கருத்தினை சொல்வார்கள். தானத்திலே சிறந்த தானம் நிதானம்தான் அப்படின்னு சொல்லி தத்துவார்த்தமாக ஃபிலாசபிக்கலாக சொல்கிறவாளும் இருப்பாள். இது நிதானம் அப்படிங்கிறது தானம் கொடுப்பதில் வராது இல்லையா, நம்ம கடைபிடிக்க வேண்டியது தான் அந்த நிதானம் என்பது. அதனால் அதை பெருசாக எடுத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை. தானத்திலே சிறந்த தானம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏழை ஒருவனுக்கு எழுத்தறிவித்தல் தான் சிறந்த தானம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்கிறார். அதாவது ஏழை மாணவன் ஒருவன் இருக்கான் அப்படின்னு சொன்னால், அந்த மாணவனுக்கு நாம் எந்த விதமான ஃபீஸும் வாங்கிக்காம நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அறிவினை அவனுக்கும் சொல்லித்தரணும், அல்லது அவனை படிக்க வைக்க நம்மளால் இயன்ற உதவியை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். இது ஒரு சிறந்த தானமா அப்படின்னு சொன்னால், இதையும் நம்முடைய சாஸ்திரம் இதுவும் ஒரு நல்ல தானம்தான், ஆனால் இதுதான் ஒசத்தி அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கல. சரி, அடுத்தது எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தானத்திலே மிகப்பெரிய தானமாக மகாதானமாக ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கா. எதை சொல்லியிருக்கான்னு பார்த்தா, கன்னியாதானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறா. தான் பெற்று வளர்த்த ஒரு பெண்ணை சீராட்டி தாளாட்டி அவரை ரொம்ப நன்னா ரொம்ப பிரமாதமாக வளர்த்த ஒரு குழந்தையை ஒரு 20 வயசு வரைக்கும் நன்னா வளர்த்துட்டு, யார் எவருன்னே தெரியாத ஒரு மனிதனுக்கு தானமாக கொண்டு போய் அந்த பெண்ணை கொடுக்குறோம் இல்லையா, இது எவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். அந்த மனிதனுக்கு அவனுடைய மனதிலே எவ்வளவு துக்கம் என்பது இருக்கும். தன்னுடைய கண்ணுக்கு கண்ணாக வளர்த்த ஒரு குழந்தையை அடுத்தவனிடம் தானமாக கொடுக்கிறோமே, இதுதான் லோகத்திலேயே ரொம்ப பெரிய தானம் அப்படின்னு சொல்கிறார். மகாதானம் இதற்கு எப்படி சங்கல்பம் சொல்லுவா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தசானாம் பூர்வேஷாம் தசானாம் பரேஷாம் மம ஆத்மனஷ ஏகவிம்சதி குல உத்தாரண துவாரா அப்படின்னு சொல்லி இந்த சங்கல்பத்தை சொல்லுவார். அதாவது, எனக்கு முந்தைய 10 தலைமுறை, எனக்கு பின்னால் வரக்கூடிய 10 தலைமுறை, என்னுடைய தலைமுறையையும் சேர்த்து, மம ஆத்மனஷா என்னுடைய தலைமுறையையும் சேர்த்து, மொத்தம் 21 தலைமுறை ஏகவிம்சதி அப்படின்னு சொல்கிறார். ஏகவிம்சதி குல உத்தாரண அப்படின்னு சொல்கிறார். அதாவது ஏகவிம்சத்தின்னு சொன்னால் 21, 21 தலைமுறையும் கரையேறுவதற்காக கன்னியாதானம் என்கின்ற இந்த மகாதானத்தை நான் செய்து தருகிறேன் அப்படின்னு சொல்கிறாராம். ஆக தானங்களிலே மிகப்பெரிய தானமாக நம்முடைய சாஸ்திரம் வலியுறுத்துவது என்பது கன்னியாதானம். ஆனால் நம்முடைய க்வெஸ்சன் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, தானத்திலே பெரிய தானம் எதுன்னு கேட்கல, தானத்திலே சிறந்த தானம் எதுன்னு தானே கேட்டிருக்கோம். அப்போ இதை விட வசதியான ஒரு விஷயம் இது கன்னியாதானம் என்பது தானத்திலே மிகப்பெரிய தானம் என்பதை நாம் மறுப்பதற்கில்லை. அதைவிட மிகச் சிறந்த தானம் எது அப்படின்னு சொன்னால், அன்னதானம்தான் மிகச் சிறந்தது அப்படின்னு சொல்கிறார். இது என்ன சார் இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டால், அன்னதானத்தில் என்ன பெரிய செலவாகிட போகிறது, அன்னதானத்துக்கு ஒன்றும் ரொம்ப பெருசாக செலவாகாதே அப்படின்னு நினச்சோம்னா, நீங்கள் இப்படி யோசிச்சு பாருங்களேன், நம்ம எவ்வளவுதான் தானம் கொடுத்தாலும் சரி, அந்த தானம் வாங்கக்கூடியவனுடைய மனதானது போதும் என்றே சொல்லாதல்லவா. ஒரு வெள்ளி சொம்ப தானம் கொடுத்தா கூட, இந்த தானம் வாங்கிறவன் என்ன நினைப்பான்னு பார்த்தேன்னா, இவனுக்கு என்ன குறைச்சல், பெரிய கோட்டீஸ்வரனாக இருக்கான், வெள்ளி சொம்பு 100 சொம்பை கொடுக்குறானே, இவன் பெரிய வெள்ளி குடமே கொடுக்கலாமே அப்படி என்று தான் தோன்றும். வெள்ளி குடத்தினை தானமாக கொடுத்தால் கூட, இவனுக்கு என்ன குறைச்சல், வெள்ளி குடத்தை போய் கொடுக்குறானே, இவன் தங்கத்தால் ஒரு குடத்தை கொடுத்துருக்கலாமே அப்படின்னு நமக்கு தோணும். இதைவிட ஒரு பூமி தானம் செய்தால் கூட, அல்லது ஒரு கோதானம் செய்தால் கூட, இந்த பசுமாடு இன்னும் கொஞ்சம் நன்னாக இருந்திருக்கலாம், ஒரு பூமி தானம் கொடுத்தா கூட, இந்த பூமி ஏதோ ஒரு கிராமத்தில் இவன் தானமாக கொடுத்துட்டான், ஒரு சிட்டியில் கொண்டு போய் இந்த பூமியை தானமாக கொடுத்துருக்கலாமே. இப்படி இந்த மனித மனம் மேலும் மேலும் ஆசைப்பட்டு கொண்டே இருக்கும். அதே நேரத்திலே அன்னதானம்ங்கிறது எப்படி தெரியுமா, போதும் அப்படின்னு சொல்லி நம்முடைய வயரும் சரி மனமும் சரி நிறைந்து விடும். எவ்வளவுதான் ஒரு மனுஷனால் சாப்பிட முடியும், எவ்வளவு சிறப்பாக அவன் உணவினை கொடுத்து கொண்டிருந்தாலும் கூட ஒரு லெவல் தானே சாப்பிட முடியும், இது போதும், ஆஹா என்னுடைய வயிறும் நிறைந்து விட்டது என்னுடைய மனமும் நிறைந்து விட்டது அப்படின்னு ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய, ஒரே நேரத்திலேயே மனமும் வயிறும் நிரம்பக்கூடிய ஒரு தானம் எதுன்னு சொன்னால் அது அன்னதானம் மட்டும்தான். அதனால தான் இந்த அன்னத்தை பற்றி மிகவும் உயர்வாக சொல்வது. நம்முடைய வேதம் எப்படி தெரியுமா சொல்கிறது, அன்னம் பகுகுர்வீதா தத் விரதம் அப்படின்னு சொல்கிறார். அன்னத்தை அதிகப்படியாக ப்ரொடியூஸ் பண்ணணும், எல்லோருக்கும் கொடுக்கணும், இதுதான் உண்மையான விரதம் அப்படின்னு சொல்கிறார். எல்லோருக்கும் அன்னதானம் செய்வது என்பது தான். அன்னத்தை மட்டும் தர்மம்னே சொல்ல மாட்டா தெரியுமா,
அன்ன தர்மம் அப்படிங்கிற வார்த்தையே வராது. அன்னத்தினை நாம் தர்மமாக செய்தாலும் அது தான கணக்கிலே தான் சென்று முடியும். ஆக இந்த உலகத்திலே அன்னதானம் என்பதுதான் மிகச் சிறந்த தானம், இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆக நாமும் நம்மால் இயன்ற ஒரு அன்னதானத்தினை தினமும் செய்து இறைவனினுடைய அருளை பெற வேண்டும் என்பதே அடியேனுடைய பிரார்த்தனை. சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.